வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் டிராக்டர் பேரணி தொடங்கியிருப்பதால் டெல்லி எல்லைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நவம்பர் 26ஆம் தேதி முதல் விவசாயிகள் வேளாண் சட்டங்களை எதிர்த்து தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். விவசாயிகளுக்கு மத்திய அரசிற்கும் இடையே 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் விவசாயிகள் போராட்டங்களை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதன் ஒரு கட்டமாக டெல்லியின் 4 எல்லைகளை விவசாயிகள் முற்றுகையிட்டுள்ளனர். டிராக்டரில் ஏராளமான விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக வருகின்றனர். இதனால் ஷிங்கு எல்லையில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியின் கிழக்கு மற்றும் மேற்கு நுழைவு வாயிலாக கருதப்படும் எல்லைகளில் டிராக்டர் பேரணி நடைபெறுகிறது. வரும் 26ஆம் தேதி நடக்கவுள்ள மிகப்பெரிய போராட்டத்தின் தொடக்கமாகவே பேரணி நடத்துவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஹரியானாவில் இருந்த ஏராளமான விவசாயிகள் நொய்டா வரை சென்று திரும்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் சரக்கு வாகனங்கள் பொதுமக்களின் வாகனங்கள் என போக்குவரத்து ஸ்தம்பிக்க துவங்கியுள்ளது. விவசாயிகளின் டிராக்டர் பேரணியை போலீசார் வீடியோ பதிவும் செய்து வருகிறார்கள். நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் புதிய பரிந்துரைகளை வழங்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேளாண் சட்டங்களை அமல்படுத்தும் இறுதி முடிவை மாநில அரசுகள் எடுத்துக் கொள்ளும் வகையிலான பரிந்துரையை மத்திய வேளாண் அமைச்சகம் வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த மழை காரணமாக